press the bell icon on the YouTube app and never miss another update. அன்புள்ள அருமை மாணவ மாணவியருக்கு, பல இடங்களிலிருந்து பறந்து வந்த பறவைகள் ஒரு மரத்தில் கூடுவதைப் போல பல ஊர்களிலிருந்து வந்த நீங்கள் அனைவரும் ஒரு கல்லூரியில் கூடி கல்வி பயின்று இன்று பிரியாவிடை பெறுகிறீர்கள். ஹரி பஜன் புரிவோம், ஹரே ரம ஹரே கிருஷ்ணா.
சல்வார் கமிஸ் போட்டவ சைத்தடிச்சு பார்த்தவ யாரடி அம்மா நீதான் வாரடி அம்மா. சல்வார் கமிஸ் போட்டவ சைத்தடிச்சு பார்த்தவ யாரடி அம்மா நீதான் வாரடி அம்மா. அம்மாடி நீ சிரிச்சா அழகான பேபி அம்மா, ஆட்டங்கள் போடுறப்போ பருவின பாபி அம்மா. கண்ணாட்டி புன்னழகு சாப்பு டக்கருதா, ரெண்டு கண்ணங்கள் சீதான தமிழ் பட்டருதா. என்ன செய்யறது? அப்பா இறந்துட்டாரு, இருந்த கொஞ்ச நிலத்தையும் தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்தாச்சு. அம்மா கிராமத்துல தங்கச்சியோட தங்கியிருக்காங்க. நான் எப்படியோ ஸ்காலர்ஷிப்ல படிச்சு முடிச்சிட்டேன். இங்கேயே தங்கியிருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். நம்ம கல்யாணம் என்ன பொறுத்தவரையில அது ஒரு கேள்விக்குறி. நாம காதலிச்சிருக்கவே கூடாது. ராஜா, ஆமா, நான் எவ்வளவு சொன்னேன் நீதான் கேட்கல. நீங்க தான் என் கணவர். நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். என் சித்தப்பா கிட்ட உங்களை பத்தி நான் சொல்லிட போறேன். அவசரப்படாத, அவசியம் சொல்லித்தான் ஆகணும். பதில் பாதகமா இருந்தா என் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். சித்தப்பா, நான் என் கல்யாணத்தை பத்தி சொன்னேனே, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது சரிதான், கல்யாணத்துக்கு பின்ன அவ்வளவு அவசரம். நீங்க என்ன பெத்தப்பாவா? சித்தப்பா தானே, அதனாலதான் அவ கல்யாணத்தை அவளே முடிவு பண்ணிட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. பையனை பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா? ஒரு பணக்கார பையனா இருந்தா தான் என்ன நிலைமை சமாளிக்க முடியும். காதல்ங்கிற பேரால ஏதாவது அண்ணக்காவடை பிடிச்சிருந்த அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவனாயிடுவேன். அவரு ரொம்ப வசதியானவர். அப்படிதான் முதல்ல நான் அவனை பார்க்கணும். ஒரு நாள் அவனை கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போ. அவளுக்கு என்ன துணிச்சல் பாத்தீங்களா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எது தேவையில்லைனாலும் காதல் மட்டும் கண்டிப்பா தேவைப்படுது. சரி, நமக்கு ஒரு தொல்லை விட்டு நினைச்சுக்கப்போ. ஆமா, அவளுக்கு காதல் தேவை, உங்களுக்கு விஸ்கி தேவை, சீட்டு ஆடுறதுக்கு பணம் தேவை, கழுத்துக்கு மேல கடன் இருக்கே, கல்யாண செலவுக்கு என்ன செய்வீங்க? எல்லாரும் மாப்பிளைய வித்து சீதனங்கிற ஆஸ்தி பிடிப்பாங்க. நான் பொண்ணு மூலமா பெரிய இடத்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு என் கடனெல்லாம் அடைச்சிட்டு தினம் ஃபாரின் விஸ்கியா குடிச்சுக்கிட்டே இருக்க போறேன்டி. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் படிக்க வச்சு அவளுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திருக்கேன். எப்படி? எல்லாருக்கும் குடிக்க குடிக்க அறிவு மங்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பொங்குது? ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக
ஆயிரம் போய் சொல்லலாம்னு சொல்றாங்களே, எனக்காக நீங்க ஒரே ஒரு போய் சொல்லக்கூடாதா? ராதா, பணக்காரன் ஏழைன்னு போய் சொன்னா அதுல கூட ஒரு கௌரவம் இருக்கு, ஆனா ஏழை பணக்காரன் போய் சொன்னா அது ரொம்ப கேவலம். அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அடுக்கடுக்கா போய் சொல்ற இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக நீங்க போய் சொல்றது ஒண்ணு தப்பு இல்ல. ராஜா ப்ளீஸ். ஓகே. ஏய், இந்த உள்ள சரக்க உள்ள மரவா வை. ஏன் சொன்னதை செய்டி. இந்த ஹம்பக்ல உனக்கு குறைச்சல் இல்ல. சித்தப்பா, அவர் வந்திருக்காரு. வர சொல்லு. இங்கே வா. பரவாயில்ல, இங்கே வர சொல்லுமா. வணக்கம். என்ன திக்குவாயா? இல்ல சித்தப்பா, பெரிய எடுத்து பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அடக்கமானவர், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். தம்பி உட்காரு. தேங்க்ஸ். அதான் சித்தப்பா உட்காரு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன, உட்காந்து தைரியமா பேசுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கூலிங்ஸ் காஃபி? சொந்த சாகுபடியாச்சா? அவரு கையால நாலு களை எடுத்தாதான் அவருக்கு நிம்மதி. கொஞ்சம் சோடா சாப்பிடுவா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. தேங்க்ஸ். ஆமா, நிலபலன் ஏதாவது? நீங்க புஞ்சைய கேக்குறீங்களா, நஞ்சைய கேக்குறீங்களா? நஞ்சை மாவட்டத்துல நஞ்சை தானே ஜாஸ்தி. ஆமா ஆமா. எத்தனை வேலி இருக்கும்? வேலி எத்தனை வேலி? ஒன்னு ரெண்டு. என்ன தளர்ற? இல்ல சித்தப்பா, எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா, அதனால கணக்கு பாக்குறாரு. ஏங்க? ஆமா ஆமா, எக்கச்சக்கமா இருக்கு. அப்படியேப்பா, இது போதும், இனிமே தாராளமா உன்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம். தேங்க்யூ மாமா. மாப்பிள்ள ராதா குழந்தையா இருந்தப்போ அவளுக்கு தங்கப்பாராடகதான் கிரைப்பாட்டு கொடுப்போம். ஏன்னா எங்க அந்தஸ்தம் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுவே இந்தியன் விஸ்கியா இருந்தா 65 ரூபா, இது மேல் நாட்டு ராயல் செல்யூட் 1200 ரூபா. ரெண்டுக்கும் போதும் ஒண்ணுதான், ஆனா அந்தஸ்துக்கா அதிக விலை கொடுத்துதானே ஆனும். அந்த மாதிரி எங்க அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல தான் ராதாவே கட்டி கொடுக்கணும். ஆமா ஆமா. ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ராதா, உன் செலக்ஷன் A1. தேங்க்யூ சித்தப்பா. உடனே உங்க அப்பா இங்க வர சொல்லு. உடனே? எப்படிங்க? தந்தி கொடு, இல்லன்னா அட்ரஸ் கூட நான் தந்தி கொடுக்கறேன். வேண்டாங்க, நானே தந்தி கொடுக்கறேன். வரட்டுமா? காபி வேண்டாம் மாமா, இப்பதானே சோடா சாப்பிட்டேன். ராதா, மாப்பிள்ள அனுப்பிட்டு வா. சரி சித்தப்பா. பையன் எங்கங்க? இப்பதான் போறான். எங்க அப்பா எப்போ போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அப்பாவுக்கு என்ன செய்யறது? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு அப்பாவை செட்டப் பண்ணி இங்க கொண்டு வாங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி அவருக்கு நல்ல ஒத்திகை கொடுங்க, இல்லனா ஒண்ணு கடக்க ஒண்ணு வளரி காரியத்தை கெடுத்து போறாரு. என்ன பெரிய ஒம்பளை மாட்டி வச்சுட்டே என்ன செய்யறது? என் நிலைமை அப்படி. சித்தப்பா கூட்டாளிங்க வச்சுக்கிட்டு விடிய விடிய குடிக்கிறாரு. எந்த நேரத்துல எவன் என் கைய பிடிச்சு இழுப்பான்னு பயமா இருக்கேன். இந்த நரகத்துல இருந்து என்ன விடுதலை பண்ணுங்க. ஒன்னு விடுதலை பண்ண போய் நான் ஒம்பளை மாட்டிக்குவேன் போல இருக்க. ஆஸ்திதான் போய், அப்பனும் போயினா உங்க சித்தப்பா என்ன கட்டி வச்சு உதப்பாரு. ஏன் தம்பி, வாழைப்பழம் கடலை உரண்ட கை முறுக்கு கடனா கேட்பேன், நல்ல பிள்ளையாச்சு நானும் கொடுப்பேன். இப்ப என்னடா, என்ன அப்பனா நடிக்க சொல்றியே? என்ன பண்றது, அந்த பொண்ணு என்ன ஒரே படியா பிடிச்சிட்டு விடமாட்டேங்கிறாளே. தயவு செய்து நாளை காலையில ஒரு மணி நேரம் என் கூட வந்தா போதும். நாளைக்கு சம்பள தேதி, கடையை மூடிட்டா வியாபாரம் பாதிக்கு. வேற ஆளு நீ தயார் பண்ணிக்க. நாளை எனக்கு வரா பட்டில்ல, ஞா ஒரு மினிட் விட இல்லைங்க கல்லாப்பாட்டி காலியாகும். எனக்கு சாத்தியமல்ல. என்ன நாயிர வேணுங்க, ஒரு சாய குடிச்சோம். நம்ம கடைக்கு செவ்வாய்க்கிழமை லீவு, அன்னைக்கு வேணும்னா வர்றேன். அது உனக்காத்தான். நாளைக்கு எங்க அப்பாவோட அங்க வரேன்னு சொல்லிட்டேனே. இந்த நடிகர் யாராவது பிடிய? அவங்க லட்சக்கணக்கில் பணம் கேட்பாங்களே. துணை நடிகர் யாராவது பிடி, கரெக்டா நடிப்பாங்க. சரிங்க, இது வரைக்கும் சினிமாவில தான் நடிச்சிட்டு இருக்கேன், இப்ப வாழ்க்கையிலே நடிக்க சொல்றீங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு மத்தியானம் 2 to 9 எனக்கு டைரக்டர் பாக்யராஜ் கூட ஷூட்டிங் இருக்குது. ஓகே, 12 மணிக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க.
பரவாயில்லையே, நான் சொன்னபடியே தந்தி கொடுத்த அப்பா வரவழைச்சிட்டிய. சபாஷ் மாப்பிள, எப்படி வந்தீங்க? தொல்சி இல்லைங்க. தொல்சியா? அது மயிலாப்பூர் டு வடபழனி பஸ் ஆச்சு. ஆமாங்க, அதனாலதான் அது வேற தொல்சி. அதாவது இந்த மாயவரம் டு மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் பஸ்ங்க. ஓஹோ, ஊர்ல சௌக்கியமா? நல்ல சௌகரியமாங்க. மாப்பிள விஷயத்தை சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னா சொன்னா, இந்த சொந்தக்காரங்க வெள்ளித்தட்டுல இருந்து விளக்குமாறு வரைக்கும் சீதனம் கொடுத்து பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னடா, உங்க பொண்ணத்தான் கட்டிக்குவேங்கிறான், கேட்டா காதலங்கிறான். என்னங்க இந்த நாட்டுல காதல் ஒரே இளவா போச்சு. காதல் 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 காதல்ன்னுக்கிட்டு என்னங்க அது? குடிக்க கஞ்சி இல்லாதவன் குடும்பத்திலையும் காதல், கோடீஸ்வரம் வீட்டு குடும்பத்திலையும் காதல். ஏங்க, தெரியாமத்தான் கேக்குறேன், இந்த காதல்னா என்னங்க? அது ஒரு வகையான போதை. அப்படிங்களா? இப்ப நீங்க குடிக்கிறீங்களா? இது மாதிரிதானே. இப்போ நீங்க இதை குடிச்சுதான் தீரணுங்கிற கட்டாயம் இல்ல, இருந்தாலும் நீங்க குடிக்கிறீங்க. காரணம், வாழ்க்கையில தேவைப்படாததும் சில நேரத்துல தேவைப்படும் இல்லைங்களா? அது வசதியை பொறுத்தது. இந்த பாருங்க, இதுவே உள்நாட்டு விஸ்கியா இருந்தா வெறும் 65 ரூபாய் தான். இது மேல் நாட்டு ராயல் செலுட் விஸ்கி, 1200 ரூபாய் வில. அடேங்க அப்பா, 1200ங்களா? ஏங்க, இதுக்கு எங்க ஊர் பக்கம் 5 மூட்டை அரிசி வாங்கி போட்டா 7-8 மாசத்துக்கு உட்காந்துட்டீங்களாங்க. அப்படி என்ன வசதி விசைக்கு இது? இங்க பாருங்க, எங்க ஊர்ல அரை கிளாஸ் சாராயத்தை அடிச்சானா நடு ரோட்ல நின்னுட்டு வர்ற லாரி பசங்க காட்டிட்டு இருப்பான், அதுல இருக்கிற போதை இதுல இருக்குங்களா? நீங்க சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுறது உண்டு, ஏதோ அப்பப்ப இளமரவு காய்மரவா. சோடாவா தண்ணியா? நமக்கு சுத்தமுங்க, இல்லன்னா ஏறாது. இந்தாங்க, சும்மா பார்த்தேன். பாத்துட்டீங்கல்ல, வைங்க. வேண்டாங்க. பரவாயில்லைங்க, நாமலாம் சம்பந்தி ஆக போறோமே. அது இல்லைங்க, பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எட்டஞ்சல் இன்னொரு நாளைக்கு பாத்துக்குவோம். சரி, இனி விஷயத்துக்கு வருவோம். பொண்ணுக்கு எங்க வகையில செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சிருவோம், உங்க வகையில எத்தனை சவரன் நாங்க போடுவீங்க? நம்ம சவரன் கணக்கெல்லாம் பாக்குறது இல்லைங்க, எல்லாம் கிலோ தான். ஒரு 4-5 கிலோ போட்டா போதுங்களா? போதும் போதும். ஆமா, பொண்ணுக்கு வேற என்ன எழுதி வைப்பீங்க? என்னங்க அது? வாழைத்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, ஆப்பிள் தோட்டம் இருக்குது, 5 ஆரஞ்சு மரம் வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. இருங்க, வந்துட்டேன். சரி, போயிட்டு வாங்க. என்னப்பா அது, இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. ஏப்பா, அங்க எனக்காக பாக்கியராஜ் காத்துக்கிட்டு பாரு, முக்கியமான வேஷம் செய்யறவையா, நான் போயாகணும். ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, முடிச்சிட்டு போயிடலாம். முடிச்சிடலாங்கிறியா? இரு, ஒரு பேக் அடிச்சுக்கிறேன். ஷூட்டிங் வர போனோம். ஏயா, தெம்பா இருக்கு. அப்ப கேஷ் நெட்டை சாப்பிடுங்க. கேஷ் நெட் போதுங்கிறியா? போதும், அது வேண்டாம்ப்பா, இதையே கடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என் பையன் வந்தானுங்களா? யாரு? ராஜா, உங்க பொண்ணோட லவர். ராஜா உங்க மகனா? ஆமா. கல்யாண விஷயம் பேசுறதுக்கு என்ன நீங்க உடனடியா வர சொன்னதாக தந்தி கொடுத்தான், இப்பதான் மாயவரத்துல இருந்து நேரா இங்க வரேன். சாரே, என் குஞ்சு ராஜாயோட வந்தோம். ஆமா, நீங்க யாரு? ഞാൻ அவന്റെ അച്ഛനാണ്. கல்யாண காரியம் சம்சாரிக்கானானு ഞാൻ இവിടെ வந்தது. ஐயா வணக்கம், என் மகன் ராஜா இங்க வந்தானா? ஏன்? நான் உங்ககிட்ட அவன் கல்யாண விஷயமா பேசணும். அயோக்கிய பயலே, உனக்கு எத்தனை அப்பண்டா? என்ன சிங்கம், எப்படி பண்ணிட்டீங்க? பாக்கி வயசுல வந்துட்டாரு, வந்ததும் முதல்ல உங்களதான் கேட்டாரு. நீங்க பாத்ரூம்ல இருக்க சொல்லி சமாளிச்ச, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நல்ல வேலை, நீங்க இங்க வர்றத உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்து ரொம்ப சௌரியமா போச்சு. வாங்கண்ணே, அட வாங்க. வேற தச்சுக்கலாம். அவசரத்துல கோட்டா மாத்தி கொடுத்துட்டேன். இப்ப கோட்டுக்கு சொந்தக்காரர் கடைக்கு வந்து இப்பவே கோட்டு வேணும்னு கத்தி கலாட்டா பண்றாரு. ஏண்டா கோட்டை கொடுத்தேன்னு முதலாளி என் கண்ணத்துல பலார்னு 2 விட்டாரு சார். ஏன் இந்த இடம்னு முதலாளி கிட்ட சொன்னீங்க? கொண்டாங்க கோட்டை. வேண்டா, சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். ஏண்டா வெறும் பயல, என்னையா ஏமாத்துற? அன்னைக்கு நீ உன்னு கடைக்கு உன்னு உணரும் போதே சந்தேகப்பட்டேன். ஒரே சமயத்துல 4 அப்பங்களை தயார் பண்ணி நானும் ஆடுறியா? ஏண்டா அப்பன் பேர் தெரியாதவன் தானே நீ? மரியாதையா பேசுங்க. செருப்பால அடித்த சித்தப்பா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நீங்க அவரை திட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டி கோயிலுக்கு போய் கண்ட கழுதைங்களை பிடிச்சிட்டு வந்து கல்யாண நாடகம் ஆடுறியா? நான் கடைக்கு பேசுங்க. நான் ஏழைதான், ஆனா கண்ட கழுதைங்க கூட சேர்ந்தவன் இல்ல. மூன்றா வாய போடா, வழிய என்னடா மறைக்கிற, போடா சித்தப்பா.
நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன தடுக்க உங்களுக்கு உரிமை இல்ல. ஓஹோ, உன்னை வெளியே விட்டு வச்சாதான காதல் இருக்குதுன்னு பேசுவ. வா சொல்றேன். சீக்கிரம் இவ்வளவு ஒரு வசதியான இடமா பார்த்து தள்ளிட்டாதான் நல்லது, இல்லைன்னா நம்ம திட்டம் நிறைவேறாது. டேய், ஒரு பெரிய காதல் மன்னன். டேய், பார்த்தா பரதேசி மாதிரி தெரியுது. கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் காதலுக்கு மட்டும் குறைச்சல. என்னடா பேசாம போற? பேர் ராஜா. ஆமா, என்னை இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறீங்களே, நீங்க யாரு? என் பேர் ரஹ்மான் கான். அப்படியா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா நாய்களா, உங்களுக்கு எலும்பு துண்டு போடுற எஜமானர் இவர் தானா? அவர் முன்னாடி 800 ரவுண்ட் வருவோமா? அவரும் பார்த்த மாதிரி இருக்கும். அவரை பேட்டா அல்ல. சலாம் பாய். யார் நீ? ரஹ்மான் கான். ஓ, ஈட்டிக்காரனா? இல்ல, உன்ன மாதிரி மட்டி பசங்களை எட்டி உதச்சு முட்டிய உடைச்சு ரொட்டிய தட்டி சட்டியில போட்டு வாட்டி புட்டு துண்டு ஏப்பங்கிற அல்லாக்கே பச்சை. நீ இவனுக்கு அடியாளா? அரே சைத்தான்கே பச்சை, பணக்காரனோட அடியாளு பைசா வாங்கிட்டு தான் அடிப்பான். ஆனா ஏழைங்களோட அடியாளு மேல ஒருத்தருக்கான அவன் பைசா வாங்காமலேயே அடிக்க வேண்டியவங்களை அடிப்பான். ஓ ஆள் அடிச்சான்னா அந்த காயத்திற்கு மருந்து ஆஸ்பத்திரியில இருக்கு, ஆனா ஏன் ஆள் அடிச்சான்னா அதுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளாஸ். நீ எதுக்கா இங்க வந்த? 4 கழுதைகளை விட்டு இந்த அணிப்புள்ளை அடிக்க சொன்னியே, அந்த பிள்ளைக்கு ஆதரவா நான் ஒருத்த இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இவன் மேல ஆசைப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க காத்துட்டு இருக்க அந்த ராதாவை இப்பவே அவனோட அனுப்பணும். மூணாவது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் பாயா எலும்பு மாதிரி பவுடர் பவுடர் ஆயிடும். அனுப்புறியா இல்லையா? என்ன மிரட்டுறியா? எங்க அந்த ஆள் கிட்ட உங்களுக்கு அனாவசியமான பேச்சு? ஐயா, ராதா இப்ப இங்க இல்ல, காலேஜ் லீவுங்கிறதுனால அவ ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிருக்கா. தயவு செய்து கலாட்ட பண்ணாம போயிடுங்க. ஆஹா, வாரே வா. நம்ம கிட்ட நீ பரோட்டா அடிக்கிறியா? நான் நாகூர்ல இருந்து துபாய் வரைக்கும் எத்தனோ பரோட்டா பாத்திருக்கேன். மரியாதையா அந்த பொண்ணை பண்ணி அனுப்புறியா இல்லையா? ஏய், போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடு. 18 வயசு மேஜர் பொண்ணு உள்ள அடைச்சு வச்சிருக்கிய, போலீஸ் என்ன பண்ணும்? கூப்பிடுறா புலாரே பச்சே புலா. இங்க இருந்து போறியா இல்லையா? அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் போவோம். கபர்தார். ராஜா, ராஜா, ராஜா பேட்டா. அல்ல ராஜா, ராஜா, இவர்தான் ரகுமான் கான், என்னை காப்பாத்துற கடவுள். ராஜா பேட்டா, மனுஷன போய் கடவுள்னு சொல்லாதே. பயன், இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் பொண்ணுங்க கட்டின புடவையோட தான் விட்டு விட்டு வருவாங்க. ஆனா உன் கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். ராஜபட்டா, இந்த புது புடவையை போய் கட்டிட்டு வர சொல்லு. சரி, ஜல்தி. Thank you.
போறியே அங்க என்ன இருக்கு? இங்க மட்டும் என்ன இருக்கு? நீ எத்தனை நாளைக்கு அவனோட வாழ்ந்துற நாங்களும் பார்க்க தானே போறோம். கடைசியில என் கால வந்து விழத்தான் போறீங்க. அப்படி ஒரு காலம் எங்களுக்கு வரவே வராது. ஒருவேளை உங்களுக்கு வந்தாலும் வரலாம். பாய் தாதா வாங்க போலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அம்மா நல்லா இருங்க. பாய் ராஜபட்டா, சீத்தேரகோ ராஜபட்டா, சீத்தேரகோ ராதாபகன், அல்லா உங்களை நல்லா வச்சிருப்பாரு. ராஜபட்டா எனக்குன்னு சொந்தமா ரெண்டு பிளாட் இருக்கு, அதுல ஒன்னு உனக்கு கொடுக்கறேன். உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னால என்ன வாடகை கொடுக்க முடியுமோ கொடுத்தா போதும். வேலை எப்ப கிடைக்கும் தெரியலையே. கவலைப்படாது, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃபேக்டரியில அங்க வேலை செய்யறவங்களுக்கு நான் அடிக்கடி பணம் கடை கொடுப்பேன். அவங்க கிட்ட சொல்லி உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி தரேன். ரொம்ப நன்றி பாய். ராதாபகன் இதுல 300 ரூபாய் காசு இருக்கு, இந்த மாசம் செலவுக்கு வச்சுங்க, அடுத்த மாசத்துக்கு நான் அப்புறமா தரேன். வாங்கிக்கங்க. வாங்குமா பாய்? நான் இந்து, நீங்க முஸ்லீம். இந்த கொஞ்ச நாள் பழக்கத்துல எனக்கு இவ்வளவு உதவி செய்யறீங்களே, இந்த நன்றி கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? அரே பாகல், மதத்தாலதான் நான் முஸ்லீம் நீ இந்து, ஆனா ஆண்டவ முன்னால நாம எல்லாம் ஒண்ணுதான். ஐயா, என் பிள்ளைக்கு எவ்வளவோ நல்லது செய்யும், நீங்க நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லா. துண்டல் மனம் ஒரு போடுபா முத்தம்மா. ஏ முத்தம்மா. என்ன ஐயா கொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கூப்பிடுறதுல மட்டும் தானே டபுள் மீனிங்ல பேசுறீங்களே, டாப் எகிரிடும். இன்னைக்கு ஐயா கையில காசோட வந்திருக்காப்ல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? நீ என்ன கூப்பிடுற ஜோர்லயே தெரியுது ஐயா. கடனுக்கு குடிக்க வந்திருந்தீங்கன்னா மூலையில முக்காடு போட்டுக்கிட்டு கம்மன் உட்கார்ந்துருப்ப. பேசாத, 20 ரூபா உனக்கு சேர வேண்டிய பாக்கி எடுத்துக்கிட்டு மிச்சத்துக்கு பூரா சாராயமும் வர்த்தகரியும் கொடு. இன்னைக்கு ஒரு குடி ஒரு புடி. அரே சைத்தான் கே பச்சே, நீ சாராய கடைக்கு வருவேன் தெரிஞ்சுதான் சந்தேகப்பட்டும் பின்னாடியே வந்தேன். பாய் என்ன இந்த சாவுக்கிராக்கு என்ன செஞ்சது? முத்தம்மா, இவன் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும் சொல்லி என்கிட்ட 20 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனான். அட பாவமே, புள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா புள்ள கொடு கொடுன்னு இருக்கு. இவன் பொண்டாட்டி எப்படி இருக்க தெரியுமா? காதலையும் மூக்கலையும் ஓட்ட மட்டும் தான் இருக்கும். டீக்ஸே போலாம். பாவம் அந்த பொண்ணு அழுவுது. இந்த கம்னாட்டிக்க பச்சே எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துருக்கானா? எங்கிட்ட கொண்டு கொடுக்கறானா? இவனுக்கு நான் என்ன ஸ்டெப்னியா? அரே ஐசா நை முத்தம்மா. பின்ன கைசா? அரே இந்த உள்ளுக்கப்பட்டு அவன் பொண்டாட்டி நகையெல்லாம் வித்து உங்ககிட்ட கொண்டு வந்து காசா குடுக்கறான். நீ அதுக்கு சாராயம் குடுக்கற, அத அவன் வாங்கி குடிக்கிறான். எந்த சோமாரி பைய எதை வித்து காசு கொண்டாரான்னு எனக்கு எப்படி தெரியும் பா? என்ன கருணையை பார்த்தா கசாப்பு கடை வைக்க முடியாது, சத்தியத்தை பார்த்தா சாராய கடை நடத்த முடியாது. பாய் உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு பிரசவ டைமுங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டேன், இது ஒண்ணுதான் பாக்கி. இத வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டியை நான் காப்பாத்திடுவேன். என்னது என் பொண்டாட்டியோட தாலி? அரே சைத்தான் கே பச்சே, நீ உசோடு இருக்கும் போதே உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலியை கலத்தி கொண்டு வந்திருக்கியே, அதுவும் டெலிவரி டைம்ல. நீ ஒரு மனுஷனா? தேரிக்க மூஞ்சில வேணாலும் துப்புங்க பாய், ஆனா பணம் கொடுங்க. அரே நீ நிஜமா சொல்றியா இல்ல? வேணும்னா என் வீட்டுக்கு வந்து பாருங்க பாய், நான் சொல்றது பொய்னா உங்க கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி என்ன அடியுங்க. இந்தாங்க வாங்கிக்குங்க. அல்லாக்கி கசம், முதல்ல கொண்டு போய் உன் பொண்டாட்டி கழுத்துல கட்டு. இந்தா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய். அரே சைத்தான் கே பச்சே, தும்கோ கியா ஹுவா? பாய் இனிமே சத்தியமா நான் குடிக்கவே மாட்டோம் பாய். பகவத் குசி, பகவத் குசி. முத்தம்மா உனக்கு சேர வேண்டிய காசு எடுத்துக்கிட்டு பாக்கி அவங்ககிட்ட கொடுத்துரு. அரே சைத்தான் கே, நான் அல்லாஹ் கே பச்சே, ஜீதே ரகோ, ஜீதே ரகோ. வர முத்தம்மா. வாங்க பாய்.
கள்ளு சாராயத்துல இருந்து எள்ளு கொள்ளு வரைக்கும் எல்லாமே கலப்படமான இந்த காலத்துல கலப்படமே இல்லாம இப்படி ஒரு மனுஷன் வாயண்டே ஜீத்தே ரகு ஜீத்தே ரகு. ராதா மகன் அண்ணா இது வந்துட்டேன். உங்க சிபாரிசுல கிடைச்ச வேலைக்கு முதல் மாச சம்பளம். அரே பாகல், மனுஷனுக்கு இருக்கிற ரெண்டு கண்ணுல ஒன்னு அம்மா இன்னொரு பொஞ்சாதி. நமக்கு கிடைக்கிற ஆஸ்தி எல்லாம் ஒன்னு அம்மா காலடியில் வைக்கணும் இல்ல பொஞ்சாதி கையில கொடுக்கணும். இதோ நிக்குதே உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி வந்திருக்கிறதே தேவதா, அது கையில கொண்டு போய் கொடு. அது மனசு சந்தோஷப்பட சந்தோஷப்பட உன் வாழ்க்கையில வசந்துகிட்டே இருப்பேன். அரே கியாரே சோஸ்தா ஜாரே. ஐயா, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க செலவு செய்யறது உங்க பணம் தான். இது உங்களுக்கு தான் சேரணும், வாங்கிக்கீங்க. இத வாங்கி நான் என்னம்மா பண்ண போறேன்? எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ள குட்டியா? ஒரு வருஷம் போனதே தெரியல. கர்ப்பமானா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்தேன். அவ பிரசவம் குழந்தை என்னச்சு? அதுவும் அப்பவே போயிடுச்சு. அன்னையில இருந்து நான் பாலைவனத்தில் நடந்துகிட்டு இருக்கேன். என் சொந்த வாழ்க்கையை நினைச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கேன். சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஏன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக் கூடாது? மகன், நான் முஸ்லிமான், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா என்ன மட்டும் வச்சு சொல்றேன், நான் மனசால நினைச்சதும் இந்த கையால தொட்டதும் ஒரே ஒருத்தி மட்டும்தான். இனிமே அந்த மனசும் கையும் வேற ஒருத்திய தொடாது. என் பொண்டாட்டி உடம்பு மட்டும்தான் இந்த மண்ணில் அடக்கமாயிருக்கு, ஆனா அவ உருவம் இந்த கண்ணில் அடக்கமாயிருக்கு. நான் இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த உருவம் இந்த கண்ணை விட்டு போகும். பாய் பாய். இது பத்தியா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டீங்க. சீப்பா கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன குன்னகுடி ஆக போறீங்களா?
நீ பாயும் நதியானா உன்னை தாங்கும் கரையானே என் வாழ்க்கையில் நீ பாதி உன் வாழ்க்கையில் நான் பாதி என் கண்களில் சமுத்திரங்கள் அதில் காண்பது நம்பிக்கைகள் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை குந்தன் எந்தன் கதையாகும் ஒரு பாடல் நான் எனக்கு பாம்புன்னா பல்லி மாதிரி எங்க கிராமத்துல எல்லாம் பாம்பு ரொம்ப அதிகம் சின்ன வயசுல நான் பாம்பு கூட எல்லாம் விளையாடுவேன் சீ ஃபார் கோப்ரா கோப்ரான நல்ல பாம்பு அது கடிச்சா நம்ம செத்துடுவோம் அப்படினே எங்க டீச்சர் சொன்னாங்களே இல்லம்மா நாம திருப்பி கடிச்சா பாம்பு செத்துறோம் போடு உங்க ஜோக் வாங்க வீட்டுக்கு போலாம் வா जीते रहो हर्षा बेटी जीते रहो जीते रहो रामफान बेटा जीते रहो अरे उल्लू एक कान भाई नंबर के निम्बल बत्रे प्रसन्न क्या ओ भूल गया रे एक मिनट देखो कैसे है अच्छा है గంగమగారు నా పుట్టిన రోజు కేమ్ లేదా ఉంది ఉంది ఇదిగో నా బంగారు తల్లి ఈ బొమ్మలు నీకుదా నచ్చిందా ఆ బాగా నచ్చింది అట్లనా ఇందా నాయర్ ఇంద పెరనాల్ని ఇందా కొన్న వచ్చేది ఎండ మామాటి కుట్టి అమ్మకి ఆన కుట్టిలు ఇష్టమాయో ఆ కొల్లం కొల్లం
Mary auntie, what is your present? Here it is. Do you like it? Ah, very nice. May the Lord Jesus bless you. Thank you. எத்திருக்கானோ, என்னப்பா விருங்கள் நின்னுக்கிறேன். இல்லையா? நான் கண்ணு அப்படி கேட்டுக்கினே. எப்படி இருக்குது நம்ம பிரசன்ட்? ஐயா, போன வரைக்கும் இதைத்தான் வாங்கினோம். நான் கண்ணு பண்றது என் கண்ணுல இதான் பட்டுச்சு. நானும் இதன் கூட ஒரு கண்ணுக்குட்டி வாங்கலாம்னு தேடோ தேடோ தேடினேன். ஆம்பள்ள பண்ணி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் கொடுத்துருக்கேன். இந்த நெய்வேத்தி இட்டுக்கோ. சாட்சாத் சரஸ்வதி தேவியே உன் நாக்கில் வாசம் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் நோக்கி இந்த பேச்சு. சரஸ்வதி தேவியே உங்க குழந்தையா வந்து பிறந்திருக்கா. ஆஷா உம்மு குழந்தையே தவிர ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆஷா பேச்சு கேட்கலன்னா எங்களுக்கு எல்லாம் மனசு என்னமோ பண்றது. ஆஷா சாதாரண குழந்தை இல்லை, தெய்வாம்சம் புரிஞ்ச குழந்தை. கரெக்டா சொன்ன ஐயர் பாய், நீங்க பேசுறதெல்லாம் இது டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லுது. இது அல்லாக்கி பச்சி. மாட்டு திருஷ்டி, மனுஷன் திருஷ்டி, தாய் திருஷ்டி, தகப்பன் திருஷ்டி, ஊர் திருஷ்டி, உற்றார் திருஷ்டி. மூணு தடவை துப்புமா. அப்பா அம்மா ஏன் அப்படி பண்றாங்க? உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறாங்க. எங்க ஆஷாமா பேசுறத கேட்டுட்டு இந்த பொண்ணு என்னடா இப்படி அழகா பேசுதேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. உடம்புக்கு ஏதாவது வருமா? என்னதான் பசி தாகம் இருந்தாலும் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சொன்னா கேளு. எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? குழந்தை முடிச்சுக்குவா, அதான் நல்லா தூங்குது. வேண்டாங்க, இந்த ஒரு பொன் குழந்தை போதுமா? பையன் வேண்டாமா? கண்ணு இல்ல நினைச்சேன். நீங்க சாப்பிடும் போதே உங்க பார்வையே சரியில்லை. புரிஞ்சுகிட்டல்ல, கொஞ்சம் கோஆபரேட் பண்றது. அப்பவே சொன்ன கேட்டீங்களா? ஐயோ அம்மா, அப்பா உன்கிட்ட என்ன சொல்றாரு? இது உனக்கு ரொம்ப முக்கியமா? சொல்லுமா. சொல்றேம்மா, அது வந்து கதை. கதை ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. உங்க அம்மா கூட்டிட்டு உள்ள போய் அவளே சொல்லுவா. நீ வாமா. பா, சொன்னா கேட்டதா?
நானும் பாக்குறேன், ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் ராசி இல்ல நினைக்கிறேன், நாளையில இருந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். கடவுளே, ஏமா தண்டவாளத்துல காலேஜ் கேட்டா ரயில்வே சத்தம் கேக்குமாமே? கேக்காது. போமா, என் ஃப்ரெண்ட் பப்பி சொன்னாலே. அப்ப சும்மா சொல்லிருப்பா, நீ வா. ஆஷாமா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல, அம்மாவும் காணங்களும் ஸ்கூலுக்கு வந்து உன் பாட்டை கேட்பாங்க. ஒரு நல்ல பாட்டு பாட போறேன், நீங்க வரல அப்புறம் இந்த பாட்டு கேட்கவே முடியாது. எப்படியும் நான் அந்த பாட்டை கேட்கத்தான் போறேன். எப்படி? நீ பாத்துட்டேரே. சரி பாட்டை விடுங்க, என் டான்ஸ் எப்படி பாப்பீங்க? என் மனசுக்குள்ள பாப்பேன். ஐயோ, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பாப்போம். சரிதான். அடுத்ததாக எங்கள் பள்ளியின் எல்கேஜி மாணவி அருட்செல்வி ஆஷா இப்பொழுது ஒரு பாட்டு பாடுவாள். பாட்டு ரொம்ப பிடிக்கும், அவங்கள பாட சொல்றேன், கொஞ்சம் இருங்க. மன்னிக்கணும், எஜானி அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களா, அதனால அவங்க குரல நான் பாடுறேன். ராகம் சங்கராபரணம் ஸ்ருதி 5. புரிஞ்சதா? எங்க கொஞ்சம் ஸ்ருதி கொடுங்க. ரெடி, 1, 2, 3, 4. பூவே பூவே சின்ன பூவே. ஐயோ அப்படி இல்ல, தப்பு தப்பு. பாப்பா பாடா சாசானே பா. பூவே பூவே சின்ன பூவே, பாப்பா பாடும் பாட்டை கேளு. இந்தியா என்றால்
la 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 இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுல குழந்தை ரொம்ப அருமையா பாட்டு பாடுச்சு அற்புதமா டான்ஸ் ஆடுச்சு இது சாதாரணமானவங்களுக்கு அமையாது இப்படி ஒரு குழந்தை பெத்த நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருங்க ரொம்ப நன்றிங்க வீட்டுக்கு போனதும் முதல்ல குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க சரிங்க வரேங்க ஆஷா ஐயோ என்னம்மா பண்ணிட்ட ஆசாபெட்டி அழாதப்பா நீயாவது அம்மான்னு கூப்பிடுமா அம்மா அம்மான்னு கூப்பிடுமா அதாவது அவங்க காதல போய் விட்டோம் கூப்பிடுமா ஆஷா கூப்பிடுமா கூப்பிடுமா அம்மான்னு கூப்பிடுமா கூப்பிடுமா ஆசாபெட்டி ராஜாபெட்டா ஆஷாமா ஆஷாமா என்னாச்சுமா என்னமாச்சு என்ன என்ன ஆச்சு ராஜாபெட்டா ஆஷாவால பேச முடியல பேசுமா பேசு ஆஷா பேசு அல்லா பேசுமா ஆஷா பேசு பேசு ஆஷா 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 ராஜாபெட்டா அவங்க அம்மா ரயில் அடிப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியில ஒருவேளை குழந்தைக்கு பேச்சு வராம போடிச்சு அப்படி சொல்லதீங்க நேரமா
கொண்டு வந்துட்டு ஆஷாமா. ஆஷாமா ராதா, போன வருஷம் இதே நாள்ல நீ எங்களோட இருந்த, நம்ம குழந்தையோட பிறந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா இந்த வருஷம் அவன் பிறந்த நாள் எப்போங்கிறதே நான் மறந்து போயிட்டேன். ஆஷா ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆஷா அம்மா தொட்டு கும்பிடுமா? ஆஷா பேட்டி வாமா. போதுமா? அந்த கேட்டு வெட்டு. பேட்டி என் பக்தி உண்மையா இருந்தா ஒரு வஞ்சகம் அறியாத இந்த பிஞ்சு குழந்தைய மறுபடியும் நீ பேச வைக்கணும். அதை கேட்டு நாங்கெல்லாம் சந்தோஷப்படணும். உன் வாய தச்சாதான் நீ பேசாம இருப்பேன்னு அடிக்கடி நான் ஆஷா கிட்ட சொல்லுவேன். அதனாலதான் போல இருக்கு ஆண்டவன். ஆண்டவன் ஒரேடியா என் குழந்தைய உண்மைய கிட்ட பாய். அழாதே பேட்டா, வாழ்க்கை கதை புஸ்தகம் இல்ல, கனக புஸ்தகம். ஐயாசிருப்பேன் ஏழை என்பால் மனமிறங்காதா? அந்தோ வயிறு வாடுகிறேன் காசு வராதா? கையில் காசு வராதா? ஐயா எங்க அப்பா என்னைக்கோ செத்து போயிட்டாரு, எங்க அம்மா இன்னைக்கு தான் செத்தாங்க. நான் ஏழை, சுடுகாட்டு செலவுக்கு ஒரு பைசா கூட இல்ல. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா குடுக்கறது குடுக்குறீங்க, 2 ரூபாவா குடுங்க. ராசாத்தி நீ நல்லா இருக்கணும். 4-5 புண்ணியமானுங்க இது மாதிரி கொடுத்தா எங்க அம்மாவை நல்லபடியா எடுத்து போட்டுடுவேன். அது அவங்க இருக்காங்களே மூதேவிங்க நாசமா போ.
ஐயா சிறுப்பில் ஏழை என்பால் மனம் இறங்காதா? என்ன அப்படி யோசனை? அக்கா ஒரு படம் எடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தெரி பாச்சா, உனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சா? இப்ப அதான ஈஸியான வேலை. நான் படம் எடுத்தா நீ தான் ஹீரோயின். அடுத்தது ஏர் கண்டிஷன் பாங்களா? ஃபாரின் கார். ஹாய், அது வேறயா? முடியலக்கா, வெயில் அழிஞ்சி அழிஞ்சி உடம்பு வெந்து போச்சு. அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு. எப்படியோ குச்சு குச்சு வந்து என்கிட்ட சேர்ந்துட்ட. நீயும் வாழ்க போட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நாட்டுல ரெண்டே ரெண்டு சத்தம் தான், ஒண்ணு வாழ்க அடுத்தது வாழ்க. பொண்ணுங்க உங்களை பார்த்தா என் அப்பா வயசு இருக்கும் போல இருக்கு. அது வேற, இது வேற. சரி பாச்சா, யோ பண தெரியா? அதுக்குள்ள என்ன அவசரம்? கொடுக்கத்தானே போறேன். எப்போ? அதுக்கு வேற ஆள பாரு. இப்ப நீ பணத்தை குடுக்க போறியா இல்லனா சத்தம் போட்டு ஆளுங்களை கூப்பிட்டா? ஒருத்தரையும் கூப்பிடாதமா, நான் உங்க அப்பா மாதிரியுமா? ஆனா புத்திர அப்படி இல்லையே. இப்ப பணத்தை குடுக்க போறியா இல்ல பீடா அடிச்சிடா. தப்பு தப்பு தப்பு, என் உடம்பு தாங்க. பணம் என்னமா? பர்சைய வச்சுக்க, என்ன விட்டா போற? நான் பெரிய மனுஷம்மா. போயா. சரி எக்கா வந்தா. டேய் பாத்தியடா எனக்கு வசூல். தைரியமா உக்க, நான் இருக்கிறேன். எக்கா கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கான்னு பாத்துட்டு வர. யாரது? அவனா? டே எந்திரிச்சி வீட்ல போய் படு. எந்திரிக்க முடிஞ்சா நான் ஏங்க அங்க படுக்கறேன்? ஆ, எந்திரிக்க முடிஞ்சா தான் இன்னொரு கிளாஸ் அடிச்சிருப்பீங்க. என்ன இரவு ராணி? என்னப்பா சுடுகாட்டு ராஜா, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? இந்த நேரத்துல வருத்த கடித்து இங்க வந்திருக்கிய? எவன் தலையில மிளகா அரைச்ச? உங்க அப்பன் தலையில. வர்றியா? போட்டா வெறி பிடிச்ச நாய. அடைச்சி திருட்டு கழுத வாடி. என்ன இந்த ராத்து நேரத்துல கலாட்ட? எந்திரிச்சுப்பா. இப்ப விட்டுட்டு போறேன், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. சரிதான் போடா பொறுக்கி. இப்ப என்னத்த சொல்லட்டா புதுசா போவிய? இந்த பக்கம் இப்படி இப்படி தலைவர் தான் போயிட்டாரு, போய் தாங்கிக்கிறது. இவனுக்கு புட்டிய தொட்டா போதும், உடனே குட்டியும் தொடணும். கெட்டரா ஸ்கூலுங்க. ஆமா ராணி, நீ யாரு? பொண்ணு? பொண்ணா? கொழுப்பு பிடிச்சவளத்தான் இருக்க. ஆமா அப்பா அம்மா? அவுட். சொந்தக்காரங்க? சொல்லிக்கிற போல யாரும் இல்ல. என்ன வயசாவது? 1.5 டஜன். 1.5 டசம் வயசு வந்த பொண்ணு இப்படி ஒண்டி கட்டையா இருக்கியே, ஏதாவது ஒரு நல்ல கழுதைய பார்த்து கட்டிக்கிறது? நல்ல கழுதை கட்டிதானே வரதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? டேய் சும்மா இருடா. ஆமா வேலைகள பாக்குறியே? இந்த காலத்துல என்ன மாதிரி பொண்ணு வேலை தேடிட்டு போனா முதல்ல ஹோட்டல் ரூமுக்கு வரையான கேக்குறானுங்க. ஏக்கா
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வாட்ல கூட்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஆமாடா, முதல்ல அத தெரிஞ்சுக்க. முடுங்குடா. ஏங்கா, நீ எப்படி இந்த சாராய கடையை எடுத்து நடத்துற? நானா எடுத்தேன். என் புருஷன் அவரு குடிக்கிறதுக்காகவே இந்த சாராய கடையை ஏலத்துல எடுத்தாரு. குடிச்சாரு குடிச்சாரு, பக்கெட் பக்கெட்டா குடிச்சாரு. ஒரு நாள் அதே பக்கெட் நிறைய ரத்த வாந்தி எடுத்துட்டு பொக்குன்னு போயிட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம நானே இந்த கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அத்தேரி பாச்சா, நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் அத்தேரி பாச்சா சொல்லுவியா? ஐயா சிறுப்பேன், காசு வராதா கையில், காசு வராதா ஐயா. எங்க அம்மா என்னைக்கு செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா இன்னைக்கு தான் செத்தாரு. நான் ஏழை, சுடுகாட்டு செலவுக்கு ஒரு பைசா கூட இல்ல. எங்க அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணலனா அவர் பேயா அலைவாரு. ரெண்டு ரூபாய் தர்மம் பண்ணுங்க ஐயா. சரி பாச்சா, என் காசு நீ ஏன் எடுத்த? அன்னைக்கு கொடுத்தல்ல, அதை இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். பிச்சை எடுத்துச்சாம் பெருமாள், அது புடிங்கச்சா ஹனுமாருங்கிற மாதிரி என் கிட்ட இருந்து எடுக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? ஏமாத்தி பிச்சை எடுக்க உனக்கு வெக்கமா இல்ல? யோ, சத்தியமா எங்க அப்பா செத்து போயிட்டாரியா? உங்க அப்பா தான் என்னைக்கும் செத்துட்டாரு. உங்க அம்மா செத்துட்டாங்கன்னு என் சொல்லி ரெண்டு ரூபாய் வாங்கின, அதே அப்பா மறுபடியும் இன்னைக்கு எப்படி செத்தாரு? வாய் தவறி அப்பாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அப்பான்னு மாத்தி சொல்லிட்டேயா? தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி எத்தனை வாட்டி சாவாங்க? நான் சொல்லட்டுமா? உனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நீ போய் சொல்ற, போய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்கும். போயா, இந்த காலத்துல போய் சொல்ற வாய்க்கு தான் போஜனம் கிடைக்கும். ஐயோ ஐயோ, நான் ஏழையா? நானும் ஏழை தான். அதுக்காக இன்னொரு ஏழையை நான் ஏமாத்த மாட்டேன். அப்ப அந்த ரூபாவை எனக்கு கொடுத்துரு. மாட்டேன். உண்மையிலேயே கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு தான் நான் கொடுப்பேன். என்னையா இது, பகல் நேரம் ஆச்சு, நான் பாக்குறேன். இல்லனா இல்லனாவா? இந்த ரெண்டு ரூபாய்க்கு பதில் பத்து ரூபாவா நான் பறிக்கலனா? என் பேரு இரவு ராணி. தேரி பாச்சா, கியா ஹை, ஏ ஷேர் ஹை, ஷேர் போல தோ பா. பாய், இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட், ஃபேக்டரியில இருந்து வரது கொஞ்சம் லேட் ஆகும். டாக்டர் சங்கர் ஆஷா 8 மணிக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. அச்சா பேட்டா, நான் கூட்டிட்டு போறேன், நீ மெதுவா வா. என்ன ஆஷா பாட்டி? இந்தாங்க உங்களதா. நீயா? இப்ப யார் செத்தாங்க? இனிமே சாவறதுக்கு யாரும் இல்ல. என்ன? நான் அமிச்சு கிடப்போனா? போயே, உன்ன யார் வேண்டான்னு சொன்னது? ஒரே இருட்டு பயமா இருக்கு. உனக்கா பயம்? என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா? உன்னை பார்த்தா பேய் பிசாசு கூட பயப்படும். சரி பாச்சா, யோ பணம் தெரியா? பணமா? இப்ப பணத்தை எடுக்க போறியா இல்லையா? இல்ல. என்ன, தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருக்க உனக்கு என்ன தைரியம்? என்ன வளர்ற அப்படின்னு கூச்சல் போட்டு கூட்டம் சேர்ப்பேன். அப்புறம் அவங்க எல்லாம் வந்து உன்னை அடி அடின்னு அடிப்பாங்க. இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்லன்னா சத்தம் போட்டா? சத்தம் போடுடி. அட வாங்க சார், வாங்க ஐயா, நீங்களும் வாங்க. இந்த பொண்ணு என்னையா, நானும் உன் கையை பிடிச்சிருக்க மாதிரி கத்துறேன். அப்படிதான் சொல்ல போறேன். பொதுமக்கள் மட்டும் இல்ல, போலீஸ் வரட்டும், ரெண்டு ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. ஐயோ காலை பிடிக்கிறையா, சத்தம் போடாதையா, விட்டுடியா. ஒரையா அமைஞ்சுக்கிற போலாம். இல்ல வேணா, நீ எப்போ மறுபடியும் இந்த மாதிரி வேலை செய்யறத பார்த்த உன் வாய கிழிச்சு உன் காதலே மாட்டிடுவேன். சரி பாச்சா. அசலாபின் தானே? ஆமா. தேங்க்ஸ். வாத்தியாரே, இது ரொம்ப நல்ல பிசினஸ், ஆனா ரொம்ப லேட். இதையே 2 வருஷத்துக்கு முந்தி செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு லட்சாதிபதியா இருப்பேன். வாத்தியாரே, இந்த அபின் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க என்ன வாத்தியார் பட்டம் போட்டு கூப்பிடுங்களாடா. இந்த ரூபாயில எங்களுக்கு பங்கு இருக்குல்ல, காப்பில இருந்து ராத்திரி சாராய் வரைக்கும் நான் உனக்கு வாங்கி தரேன் பங்கு. மன்னிச்சுக்க வாத்தியார, இனிமே கேட்க மாட்டேன். என்ன இரவு ராணி, என்ன சுடுகாட்டு ராஜா, இன்னைக்காவது வர்றியா? ஏன், உன் வீட்டுல யாராவது மண்டைய போட்டுட்டாங்களா? வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானே, நாம ரெண்டு பேருமே கேரா பிளாட்ஃபார்ம். பாத்தியா, 3000 ரூபாய், ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாலியா இருப்போம், வர்றியா? ஏங்க கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஹோட்டல கூட்டு போய் என்ன பண்ணுவீங்க? காஞ்சி கிடக்கும் போது டீ பண்ணு, கையில 100 ரூபாய் காகிதம் வந்துட்டா ஹோட்டலு பொண்ணு. சரிதான் வாமா கண்ணு, உன்ன எனக்கு நல்லா தெரியும். பொழப்பத்த கழுத, உனக்கு பொண்டாட்டி வேற கேக்குதா?
வாத்தியாரே, எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு உங்களை கேவலமா பேசுது. நம்ம வாத்தியார் எப்பவுமே அப்படித்தான், நம்மள அடிப்பாரு, பொண்ணுனா கொஞ்சுவாரு. ஜாலரா பசங்களா, கொம்பு சீவுறீங்களா? உங்க வாத்தியார் என்னடா பண்ணிடுவாரு? சோமாரி கைய விட்டா இல்லனா. ராஜா அனுபவி, ராஜா அனுபவி. டேய் வாங்கடா. சரி பாச்சா. நீங்க அரே கபர்தார், யாராவது கிட்ட போனீங்க கொன்னு போடுவேன். அந்த பொண்ணு தொடக்கூடாது. ஜாவ் ஜாவே காணி கபச்சே. ஊட்டோ ஊட்டோ ஊட்டோரே ஊட்டோ ஊட்டோ. ஊட்டோ ஊட்டோ அடிக்கி ஊட்டோ, ஜல்தி ஊட்டோ. இரவு ராணி எந்திரி ஒண்ணு எந்திரிடா சுடுகாடு ராஜா. தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். அரே சால, நீ கத்தி எடுத்த, நான் இந்த கத்தி அவளுக்கு கொடுத்துருவோம். ஜாக்கிரதை, கத்தி கீழே போட. சமாளிச்சுக்கிறேன் பாய். சமாளி சமாளி. சண்டை நிறுத்துங்க, இப்ப நிறுத்துறீங்க. போலீஸ் கூப்பிடுவா. अरे कितना बड़ा भाई, என்னம்மா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. சண்டை நடக்குதா? சரி மாமா போலாம். இந்த பாவாடை கட்டுறான், ஜல்தி கட்டு. டான்ஸ் ஆட், டான்ஸ். அரே சாலா, குத்தரிக்க வச்ச மூரா திரும்புடா. அரசாங்க வக்கீல் குறுக்கு விசாரணை செய்யலாம்.
உன் பேரு? ராணி. என்ன ராணி? என்ன ராணினா? இனிஷியல். என்ன சொல்லுனா? ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன்? ஓஹோ, அப்பா பேரோட முதல் எழுத்துக்கு தான் இனிஷியல் பேரு. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதே. அப்போ உங்க அம்மா? எங்க அம்மாவை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லி கெடுத்துட்டானா. எங்க அம்மா கர்ப்பானதும் அந்த கழுத இன்னொருத்திய கல்யாணம் கட்டிட்டானா. எங்க அம்மா ஒரு பயந்தான் கொல்லி. நானா இருந்தேனா அவனை செருப்பால அடிச்சு சுண்ட பிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திருப்பேன். நீ அப்பன் பேர் தெரியாதவ? அப்பன் பேர் என்ன? அப்பனே தெரியாதவங்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். உனக்கு இரவு ராணின்னு ஒரு பேர் உண்டா? உண்டு. அந்த பேரை வச்சது யார்? அது வந்து சுபமுகூர்த்தம் பார்த்து சுப்பிரமணிய சாமி கோயில்ல குருக்கள் மந்திரம் சொல்லி மேல தாளத்தோட பெரியவங்க எனக்கு இரவு ராணின்னு பேர் வச்சாங்க. உன் விளையாட்டுல இங்க வச்சுக்காத. This is not tennis court. This is sessions court. Understand? அது அப்பவே இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னானே. அப்ப நான் இசுகோச பிசுகோசன்ட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ம், சொல்றேன். ராத்திரியில சாராயத்தை குடிச்சிட்டு பொண்ணுங்க எங்க கிடைப்பாங்கன்னு பேயா அலையறானுங்களே, அந்த பொறுக்கி பசங்க தான் எனக்கு இரவு ராணின்னு பேர் வச்சாங்க. ஓஹோ, உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? ஆகாசத்துல ஆண்டவன், பூமியில தவக்கல. தவக்கலையா? தவக்கல தெரியாதா? அதான் உட்கார்ந்துட்டு இருக்கானே, தவக்கல. உனக்கு சாப்பாட்டுக்கு எப்படி பணம் கிடைக்குதுன்னு ஐயா? சிறு பெண் ஏழை என்பால் மனம் இறங்காதா, அந்த பயிறு வாடுகிறேன், காசு வராதா கையில், காசு வராதா கையில், காசு வராதா. சும்மா இரு, இல்லன்னா உன்னை பிடிச்சி பாம்பு வாயில சொறி விடுவேன். உனக்கு பணம் எப்படி கிடைக்குது? அதான் இப்படி பாட்டு பாடி அப்படி இப்படி போய் சொல்லி காசு வாங்கிடுவேன். போய் சொல்றது தப்பில்ல? என்ன போய், இப்ப உங்ககிட்ட உண்மையை தானே சொன்னேன். என்ன வக்கீல் நீங்க? அனதர் பாயிண்ட். நடு ராத்திரியில தனியா போற ஆளுங்களை பார்த்து தவறான காரியத்துக்கு இப்படி இப்படி இப்படின்னு நீ கூப்பிடுறது இல்ல. அந்த பொறுக்கி போய் சாட்சி சொன்னதை வச்சுதானே என்ன மறக்க பாக்குறீங்க? அவன் என்ன பெரிய யோகியனா? இப்ப நான் கேட்க போற கேள்வியில இருந்து நீ தப்பவே முடியாது. ஆறுமுகத்தை நீ கத்தியால குத்தி கொலை செஞ்சே? இல்ல, அந்த கத்தி காளியோட கையில இருந்தது, அது அவனோட கத்தி. அந்த கத்தியால என்ன குத்த பார்த்தான். நான் அவன் கையை பிடிச்சு போராடிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் குறுக்க வந்துட்டான். காளியோட கையில இருந்த கத்தி ஆறுமுகம் கழுத்துல பாஞ்சிருச்சு. இதுதான் நடந்த உண்மை. போய் நடந்ததை நீ மாத்தி சொல்ற. இல்ல, இந்த கொலைக்கு முக்கியமான காரணம் காளி. அவன் தலைமறை வாயிட்டான், அவன் தான் முக்கியமான சாட்சி. அவனை கொண்டு வந்து போட்டியில போடுறதுக்கு யோகியது இல்ல, நான் ஒரு பொண்ணு கிடைச்சிட்டேன். கொட 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 என்ன கொடையிறீங்க? எங்கயா அந்த காளி கொண்டு வந்து நிறுத்தீங்க? நான் அவனை கேள்வி கேட்கிறேன், அப்பா அவன் வாயிலிருந்து உண்மை வருதா இல்லையான்னு பாத்துருவான். தேரி பாச்சா. வழக்கை வருகிற 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். இதான் நடந்தது. அந்த பொண்ணு ராணிக்காக நீங்க ஆஜராகி எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும். நான் ட்ரை பண்றேன். சுக்ரியா. இந்த அட்வான்ஸ். இந்த வழக்கில் ராணி குற்றவாளி என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை. சாட்சியங்கள் மூலம் குற்றம் சட்டப்படி சரியாக நிரூபிக்கப்படவில்லை. மேலும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான காளி கோர்ட்டில் ஆஜர் செய்யப்படவில்லை. இந்த காரணங்களால் ராணி நிரபராதி என்று தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறேன். நீங்க செலவு செஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்க போறேன். நான் என் மகளா ஏத்துக்க போறேன். மகளாவா? ஆமா பேட்டி,
உனக்கு அப்பான்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு கோர்ட்ல சொன்ன, இதோ நான் இருக்கு. இந்த ரஹ்மான் கான் எப்பவும் போய் சொன்னதே இல்ல, எனக்கு ஒரு வாரிசு இல்ல, இனிமேல ஏற்பட போறது இல்ல. என்ன உன் அப்பாவா ஏத்துக்கிறியா? நீங்க முஸ்லிம் மதம், அதனால என்ன? நீ எந்த மதம்? எனக்குன்னு எந்த மதமும் இல்ல, எந்த சாமியை பார்த்தாலும் நான் கையெடுத்துக்க முடுவேன். சபாஷ், அப்ப பிரச்சனை தீர்ந்துச்சு, எனக்கு ஒரு மகன் கிடைச்சா? அப்பான்னு கூப்பிடுமா? பெட்டி, ஏன்? இந்த உலகத்துல எனக்கு கௌரவமான ஒரு இடம் கிடைச்சிருச்சு. இனிமே என்ன யாரும் இரவு ராணியில கூப்பிட மாட்டாங்க. இந்த ரஹ்மான் கான் பேட்டி இரவு ராணி கூப்பிடுறதுக்கு எவனுக்கு தில்லு இருக்கு? எங்கதி பாவம், நான் இல்லாம அவன் என்ன பண்ணுவான்? கவலைய விடு. அரே தவக்கிழக்கு பச்சு, நீ ராணி பேட்டியோட என் வீட்டுல வந்திருந்து. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? இல்ல, விடுதலை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இனிமே ராத்திரில எவனும் ரோட்ல தனியா நடக்க மாட்டான். நான் பசி பத்னியால கஷ்டப்பட்டு போதா மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தேன், இப்ப நான் சௌரியமா இருக்கேன். ஏதாவது லாட்டரி சீட் அடிச்சுதா? எவ்வளவு? 5 லட்சம். அடேங்க அப்பா, எந்த ஊர் லாட்டரி சீட்டு? தமிழ்நாடா பாண்டிச்சேரியா? ஏஜென்ட் யாரு? அல்லா. ஓ, அல் நம்ம பாய் சொல்றிய? ஆமா, அவரே அப்பா. அது ஒண்ணுதான் குறைச்சல், நம்ம ரகுமான் பாய் இருக்காரு, பல விஷயங்களை புரிஞ்சு செய்வாரு, சிலதும் புரியாமலே செய்திருவாரு, அதுல இது ஒண்ணு. அரே ராஜா பேட்டா, மனுஷங்க புரிஞ்சு செய்யறது கெட்டது, புரியாம செய்யறது நல்லது, அதுல ஒண்ணுதான் இது. இது உனக்கு எங்க புரிய போகுது? போக போகத்தான் தெரியும். ஆமாமா, அதேதான். என் பொண்ணு உன்ன பார்த்து என்ன சொல்றது புரியுதா? அன்னைக்கு இவதானே கையேந்தி 2 ரூபாய் பிச்சை கேட்டான்னு கேக்குது. உங்க பொண்ணு உண்மையா? இல்ல பேட்டி, இது நல்லா பேசிக்கிட்டு இருந்ததுதான் திடீர்னு பேசாம போயிடுச்சு. எப்படி? அது ஒரு சோக கதைப்பா, அப்புறமா சொல்றேன். டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? எத்தனையோ டாக்டர் கிட்ட காட்டினேன். பேச்சு வந்தாலும் ஒரு ஒரு டாக்டர் சொன்னாரு, வரவே வராதுன்னு இன்னொரு டாக்டர் சொன்னாரு, தானா போனது தானாவே வரும்னு வேற ஒரு டாக்டர் சொன்னாரு. வீணா பணம் தான் செலவாச்சு தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை. அதோட அப்படியே வச்சுட்டீங்களா? இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு, அமெரிக்காவுக்கு போய் படிச்சு வரான். ராஜபட்டா, அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட காட்டு, அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். குழந்தைக்கு தன்னால பேச்சு வந்துடும் தப்பா நினைச்சு காலத்தை வீணாக்கிட்டீங்க. இல்லை டாக்டர், என் சக்திக்கு மேல செலவு பண்ணி பல டாக்டர்களை பார்த்துட்டு கடைசி அவங்க கிட்ட வந்திருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். எக்ஸ்ரேல தொண்டைக்குள்ள இருக்கிற ஓக்கல் கார்டு செதைஞ்சு போயிருக்குன்னு தெரியுது, ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும். உண்மையாவா? என் குழந்தை மறுபடியும் பேசுமா? நிச்சயமா, அதுக்குதானே ஆபரேஷன். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? மருந்து, ஆபரேஷன் சார்ஜஸ், ரூம் பில் எல்லாமே சேர்ந்து சுமார் ஒரு 5000 ரூபா ஆகும். சரி டாக்டர். டாக்டர், ஆஷாவுக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கு, அதை முடிஞ்சு லீவ்ல ஆபரேஷன் பண்ண அவ ரெஸ்ட் எடுத்துக்க சௌரியமா இருக்கும், எனக்கும் பணம் ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்படியே செய்யலாம், ஆனா ரொம்ப காலம் கெடுத்துறது நல்லதில்ல. ஏன் ஃபேக்டரி பூட்டி இருக்கு? நம்ம தலைவரை கேளுங்க. வா ராஜா. என்ன தலைவரே திடீர்னு இப்படி? நேத்து சாயந்தரம் கோர்ட்ல இருந்து ஆட்கள் வந்து கேட்டை பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்களாம். ஏன்? முதலாளி வந்தாதான் விவரம் தெரியும். ஒரு குடம் தண்ணிக்கு நிக்கிற நேரம் நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குளமே வெட்டிடலாம் போல இருக்கு. ஏற்கனவே இருக்கிற குளம் எல்லாம் தான் காஞ்சி வறண்டு போய் கிடக்குதே. குளிச்சு ஒரு வாரம் ஆகுது, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இதுல குளியல் வேறையா? இந்த நிலைமையில அந்த பாவிங்க ஃபேக்டரி வேற மூடி நம்ம வயிற்று அடிச்சிட்டானுங்க. இது எங்க இன்னைக்கு ரொம்ப போகுது, நின்னு நின்னு கால் தான் வலிக்குது. நான் கிளம்புறமா, வழிய விடுங்க. அவர் நடைய பாரு, புதுசா ஆந்திரால இருந்து கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு தானே, கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் குளிக்கி மினிக்கிட்டு இருப்பா. ஒரு குழந்தை பெத்தா கொத்த வரங்க வத்தலையோ.
பிறப்போ ஆடிப்பாட அதுக்காக அவர பெரிய ஆஸ்பத்திரில ஸ்பெஷல் வார்ட்ல சேர்த்து டாக்டர்கள்லாம் ராப்பகலா தீவிர சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் போய் பாத்துட்டு வந்துட்டாங்களாம். எதுக்கு? சுண்டு விரல் நகம் பேந்ததுக்கு. ரோட்டுல வண்டி வாகனத்துல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குற ஆளுங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிடறானுங்க. கவனிக்க ஒரு கம்பவுண்டர் கூட இல்ல. சில சமயத்துல அடிபட்ட ஆளுங்க அவுட்டும் ஆயிடுறாங்க. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? முத்தம்மா, நமக்கு அரசியல் பிடிக்காது. எனக்கு மட்டும் என்ன பிடிக்கும் நான் சொல்றேன். அதான முத்தம்மா, மனுஷ மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எது இல்லாம வேணும்னாலும் வாழ்ந்துடலாம். ஆனா பணம் மட்டும் இல்லாம வாழவே கூடாது, வாழவும் முடியாது. வைரத்தை தங்கத்துல பதிச்ச மாதிரி சரியான வார்த்தை. ஆமா, என்ன உன் ஷராபி போட திருப்பி மாட்டிருக்க? ஷராபியா? அடடே, சாராய கடை போறடா. இந்த ஃபேக்டரிய மூடிட்டாங்கல்ல, எவங்கையிலயும் காசு கிடையாது. மாசா மாசம் சம்பளம் வாங்கும் போதே சில சாவு கிராக்கிங்க கடனுக்கு தான் குடிப்பானுங்க. இப்ப சுத்தமா எல்லாருமே கடனுக்கு தான் குடிக்க வருவானுங்க. அதனாலதான் நான் வியாபாரத்தை நிறுத்திட்டேன். அங்க அவங்க திறந்தா இங்க நான் திறப்பேன். அது போகட்டும், இந்த வெயில எங்க போயிட்டு வர்றீங்க? அதே கேஸ் தான், ஃபேக்டரி மூடி இருக்குல்ல,
நம்ம தோஸ்த் ராஜா இருக்கானே, அவன் பொண்ணுக்கு ஆபரேஷன், அதுக்கு நிறைய பணம் தேவை. எனக்கு வர வேண்டிய நிலுவை எல்லாம் வசூலிக்கிறதுக்காக அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஒரு 100-200 இருந்தா நான் கொடுத்து உதவலாம். ஐயோ, 1000-1000 தேவைமா, எனக்கு வேண்டிய போது நான் கேக்குறேன். அது சரி, அந்த ராணியை விடுதலை பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கீங்களாமே, கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கு? மாஷல்லா, நல்லா இருக்காமா. நாய் உடம்புல உண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி எப்பவும் அந்த பொண்ணு கூட ஒட்டிக்கிட்டு இருப்பானே, அந்த தவக்கல பையன். அவனும் என்னோட தான் இருக்கா. போகுது போங்க. ஏழை பாலங்கி மேல இறக்கப்படத்துக்கும் அனுதாபப்படத்துக்கும் இந்த காலத்துல உங்களை மாதிரி வேற யாரு இருக்காங்க? எல்லாம் அல்லாஹ் குடுக்கறான், நான் குடுக்கறேன். முத்தம்மா, ஒரு கிளாஸ் தண்ணி கூட. தண்ணி என்ன, ஒரு டம்ளர் சாயாவும் சேர்த்து கொண்டார. ஆடாடா, சுடுகாட்டு ராஜாவோட சிஷ்யனுங்களா? தலைமறைவா இருக்கிறவன் தலைவன் சௌக்கியமா? என்னடா சௌக்கியமான்னு கிட்ட கத்தி காட்டுறீங்க? பேசாத. எங்கடா? சுடுகாட்டுக்கு. அரே, அல்லாஹ் கருணை காட்டுறான், மனுஷன் கத்தியை காட்டுறான். அல்லாஹ் நேர் வழியில நடன்னு சொல்றான், மனுஷன் குறுக்கு வழியில நடக்கிறான். எங்க போயிட்டாரு? சைக்கிள் இருக்கு, ஆளை காணா. அட பாவி பசங்களே, கொலை விழுந்ததுக்கு அப்புறமும் உங்க கொட்டை அடங்கலையே. வாரே வா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான், நீங்க எப்படி இவ்வளவு அழகான இடத்தை கண்டுபிடிச்சீங்க? ஏதாவது பேசின குத்திடுவேன். அரே குத்தே, உன் கத்திக்கு பயந்து நான் இங்க வந்திருக்கேன் நினைக்கிறியா? என்ன, போங்கடா போங்க, கூப்பிடுறான் தலைவனே. நீங்க கூப்பிடலாம், நானே கூப்பிடுறேன்டா. டேய் தலைவா, ரஹ்மான் கான், ஆவரே காளிக்க பச்சே, உன்னை பாக்குறதுக்கு இப்படி ஒரு நேரம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. யாளுங்க இவ்வளவு ஈஸியா உன்னை பிடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு நானும் நினைக்கவே இல்லை. அரே உள்ளு, என்னை பிடிச்சிட்டு வர்றதுக்கு உங்க வாப்பாவலே முடியாதுரா. நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பயப்படுற மாதிரி இப்படி பாவலா பண்ணிட்டு வந்தடா. இது கோர்ட் இல்ல பாய், இந்த சிங்கத்தோட குகை. அரே பத்மாஷ், சிங்கம் பகல் நேரத்துல குகைக்குள்ள பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காதா? நீ இந்த பாழடைஞ்ச கட்டடத்துல தலைகையை தூங்குற வவ்வால். நல்ல சரி. அரே பாய், நான் உன்னை எதுக்காக பழி வாங்க போறேன் தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி நீ ராணியை கெடுக்க முடியாம தடுத்து சண்டை போட்டனே. கரெக்ட். வக்கீல வச்சு வாதாடி ராணியை விடுதலை பண்ணனே. வெரி கரெக்ட். நான் காரணமா இப்படி ஒளிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கியே. வெரி வெரி கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். இவ்வளவு பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அல்லாஹ் கிட்ட போக போறேன். இல்ல, அல்லாஹ் பேரால உங்களை ஜெயில தள்ள போறேன். 6 பருந்துங்களுக்கு நடுவுல நிக்கிற கோழி குஞ்சும். அரே தான், நான் கோழி குஞ்சும் இல்ல, நீங்க பருந்துகளும் இல்ல. நான் யார் தெரியுமா? சிங்கம் ரஹ்மான் கான். Ha 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 ha!
இவனை கட்டி கொண்டு போய் நம்ம கணத்துல தண்ணி காட்டுங்கடா. நீங்க வாங்குற வண்டி பணத்தை வச்சு கேட்டியா உன் குழந்தைய காப்பாத்த நான் பணம் கொடுத்த வாங்கிக்க மாட்டானா? என்ன கொழுப்பு, என்ன கொழுப்பு! இவருக்கு குழந்தை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்தா அப்படி பேசுவானாவே? என் உயிரை காப்பாத்த அவன் ரத்தம் கொடுக்கலாமா? ஆனா அவன் குழந்தைய பேச வைக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்க கூடாதான். இந்த அண்ணா ஆசையோடு கொடுக்கிற பணத்தை மறுக்காம வாங்கிக்க சொல்லுமா, சொல்லுமா? படத்துல இருக்கிற ராதா நேர்லயே வந்து சொன்னாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். ஒரே பகலுக்கு பச்சு, இப்பத நீ வாங்கிக்க போறியா இல்ல கொடுத்துருவா? ஏதோ மன கஷ்டத்தில் அப்படி பேசிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவ்வளவு சொல்லியும் நாள் கடத்திட்டீங்களே டாக்டர். பணம் ஏற்பாடு பண்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, வெரி சாரி. ஆல் ரைட். வர 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில 7 மணிக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு முதல் நாள் ராத்திரியே குழந்தைய கொண்டாந்து அட்மிட் பண்ணிருங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க கேட்ட 5000 ரூபாய் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல டாக்டர், எப்ப இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே? நோனோ, பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபீஸ் வாங்குறதா என் வழக்கம். ஆஸ் யூ ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். ஓகே. Thank you.
எவ்வளவு பணம் இத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வெளி சொத்து சோகம் எல்லாம் போச்சு பொண்ணாட்டி செத்து போயிட்டு கடைசி காலத்துல எனக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு அண்ணன் பொண்ணோட வைத்தறிச்சல் என்ன ஆண்டி அடிக்கடிச்சு எந்த நேரத்தில் அந்த பணத்தை எரிச்சு விழுந்து வாயால சொல்லணும் அது பலிச்சு போயிடுச்சு 5000 ரூபாய் அநியாயமா எரிஞ்சு போயிடுச்சு அந்த பாழா போற டாக்டர் அப்பவே அந்த பணத்தை வாங்கிட கூடாதா ராஜபட்டா நீ கவலைய விடு எல்லாம் அல்லாஹ் கொடுப்பார் நீ வருத்தப்படாத வருத்தமா நீங்க ஒண்ணு அந்த எல்லையை கடந்த எத்தனையோ வருஷமாச்சு எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஆனா எனக்கு பிரச்சனையில தான் வாழ்க்கையே இருக்கு பாய் நடக்கிறது நடக்கட்டுமே கேரளாவில் ஒரு வாலிபர் 20 நாகப்பாம்புகளுடன் 2 நாட்கள் இரவு பகலாக இருந்து 2000 ரூபாய் பரிசு பெற்றார் 50 நாகப்பாம்புகளுடன் 3 நாட்கள் இரவு பகலாக இருந்து இந்த சாதனையை முறியடிக்கும் வீரருக்கு 6000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என் குழந்தைய பேசுறதுக்கு வழிகாட்டிட்டார் 6000 ரூபாய் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் பாய் நான் அந்த பாம்பு பட்டியல கலந்துக்க போறேன் ராஜபட்டா நிச்சயமா கலந்துக்க போறேன் நீங்க தான் வேணும் எனக்கு பயமா இருக்கு வெளியே வந்துருங்க Thank you.
Allah, 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 Allah. இங்கு எல்லோருக்கும் காவல் நீயே, உன்னை அல்லாமல் தான் ஏது வாழ்வே. அந்த மெக்காவிலும் உந்தன் ஆட்சி, எந்த தர்காவிலும் உந்தன் மாட்சி. அல்லா 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 அல்லா. தாயும் இல்லையே, மழலையை பேசிட வாயும் இல்லையே. மௌனத்தில் வாடுது மணிமொழி பிள்ளையே, மறுபடி பேசுமோ அழகிய பிள்ளையே. நல்லவர் வாழ்விலே ஏன் இந்த சோதனை, நீ அறியாயோ தந்தையின் வேதனை. உந்தனாட்சி, எந்த தர்காவிலும் உந்தன் மாட்சி. அல்லா 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 அல்லா. விஷமுள்ள பாம்புகள் உலவிடும் பூண்டிலே, மனிதனும் வாழ்வதோ உனதருள் வேண்டி. ஒரு உயிர் பேசிட ஒரு உயிர் சாவதோ, இருவிர் பூமியில் விதி வழி போவதோ. கைதொழும் தெய்வமே கருணையின் வெள்ளமே, ஏங்கிடராமோ ஏழையின் உள்ளமே. மிக்காவிலும் உந்தன் ஆட்சி, எந்த தர்காவிலும் உந்தன் மாட்சி. அல்லா 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 அல்லா.
முந்தைய சாதனைகளை எல்லாம் முடித்து இந்த மரணப் போட்டியில் வெற்றி பெற்ற திரு ராஜாவுக்கு 6,000 ரூபாய் ரொக்கமும் இந்த வெள்ளி கோப்பையும் பரிசாக வழங்கப்படுகிறது. கங்கராச்சுலேஷன் ராஜா, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துடுச்சு. ஃபேக்டரி அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நாளைக்கே திறக்க போறாங்க. அப்பா சந்தோஷம். அப்ப நாளைக்கே நான் என் கடையை திறந்துருவேன். வறுத்த கறியும் தோசையும் அதுக்கு நடை அடிச்சு விட்டா போகுது. மாஷா அல்லாஹ், நல்ல நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆஷா, ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ பேச ஆரம்பிச்சிடுவ. அப்புறம் உனக்கு புதுசா ஒரு அம்மா வரப்போறாங்க. நான் யார் தெரியுமா? ஆமா, உன்னாலதான் எனக்கு அந்த மாட்டில் கிடைக்க போகுது. ராணி, டாக்டரை பார்த்தேன், நாளைக்கு காலையில் ஆபரேஷன் சொன்னாரு. இன்னைக்கு நைட்டு போய் அட்மிட் பண்ணணும். ஊர்ல இருந்து அம்மா வர சொல்லி தந்தி கொடுத்துட்டேன். இதெல்லாம் எடுத்து ரெடியாவே. சரி. ஆஷாமா, ஆஷாமா, உனக்கு பேச்சு வந்ததோ முதல்ல என்ன பேசுவ, யார கூப்பிடுவ? வேண்டாம், அதோ பாரு, அம்மா பாடின அதே பாட்ட நீ பாடணும். ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டியா? சரி, நான் பாடுறேன், நீ எழுதி மனப்பாடம் பண்ணிக்க. அப்புறம் எனக்கு பேச்சு வரலன்னு வருத்தப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்குங்க. அல்லாஹ், அந்த குழந்தைக்கு எப்படியாவது குரலை கொடுத்துடு. Yeah.
டாக்டர், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆஷாக்கு மயக்கம் தெளியலையே. பெரியவங்களுக்கே மயக்கம் தெளிய ரொம்ப நேரமாகும். அப்ப குழந்தை தானே? ஆமா, இவங்கெல்லாம் ஏன் அனாவசியமா இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க? வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஓகே டாக்டர். எனக்கு தெரியுது, அதுக்காக நீங்க இப்படி சத்தம் போடுறத நான் அனுமதிக்க முடியாது. குழந்தைக்கு மயக்கம் தெளிய தெளியத்தான் ஆபரேஷனால ஏற்படுற வலி தெரியும். அப்ப அவளுக்கு நல்ல ஓய்வு தேவை. நீங்க யாரும் இப்ப இங்க இருக்க கூடாது, போயிட்டு நாளைக்கு வாங்க. டாக்டர், யாஷாவோட குரல நான் கேட்கவே இல்லையே. உங்க வாழ்நாள் பூரா கேட்டுக்கிட்டே தானே இருக்க போறீங்க. இப்ப எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சலாம் டாக்டர். சலாம். 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 ஆஷா எப்படி இருக்கா? நீங்க போனதுக்கு அப்புறம் பேசினாளா? இல்ல, வலியினால முனைக்கிட்டே இருந்தா. இப்ப நல்லா தூங்குறான். இப்ப நான் போய் பாக்கலாமா? நீங்க சாதாரண விசிட்டர் இல்ல, குழந்தையோட அப்பா. உங்களை யாரும் தடுக்க முடியும்? ஆனாலும் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையிலையும் சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீங்க அவளை பார்க்க வேண்டாம். ஏன் டாக்டர்? நான் செய்திருக்கிறது ரொம்ப நுட்பமான ஆபரேஷன், அதனால அவ இன்னமும் மயக்கம் தெளியாத நிலையில தான் இருக்கிறா. கண்ணை திறந்து பாக்குறா, உடனே தூங்கிடுறா. அவ குரலை கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஆவலா இருப்பீங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். உங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டானா அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடலாம். அதனால இப்ப நீங்க அவளை பார்க்காம இருக்கிறதா நல்லது. அச்சா டாக்டர் சாப், நீங்க சொல்றபடி நடந்துக்கிறோம். குட். ஆமா டாக்டர், இவ்வளவு பாடுபட்டதுக்கு அப்புறம் கடைசியில பலன் இல்லாம போயிடக்கூடாது. வெரி குட் டாக்டர். என் குழந்தையோட பேச்ச என் காது குளிர கேட்கணும், இது ஒண்ணுதான் என் லட்சியம். ஏன் டாக்டர், ஆஷா மறுபடியும் பேசினாளா? பேசுவா, பாடுவா, இனி வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருப்பா. எங்களுக்கு வேண்டியது அதுதான் டாக்டர் சாப். குட் டே. சுக்ரியா. பாய். ஃபேக்டரி 5 மணிக்கு முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே ஆஷாவோட பேச்சை கேட்கறதுக்காக நான் இங்க இருப்பேன். ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வெரி குட். டாக்டர் சாப், ராஜா பேட்டக்கு எப்படி இருக்கு? இன்னும் மயக்கம் தெளியல, பல்ஸ் வீக்கா இருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். ஆண்டவனி, என் மகனை காப்பாத்து. அவர் எப்படியாவது காப்பாத்து. அவரோட ரத்தம் ரொம்ப சேதமாயிடுச்சு, அந்த குரூப் ரத்தம் எங்க கிட்ட இல்ல, அதை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். வேண்டாம் டாக்டர் சாப், என் ரத்தமும் ராஜா ரத்தமும் ஒரே ரத்தம் தான். ஒரு முறை எனக்கு அடிபட்டு இருந்த போது ராஜா தன் ரத்தத்தை கொடுத்து என் உயிரையே காப்பாத்தலாம். என் ரத்தம் தடுங்க டாக்டர் சாப். அச்சா பேட்டி, நீ பேசுறத கேட்டு சந்தோஷத்துல அழறப்பா. அப்பா இங்க. அப்பா அப்ப
அப்பா ஃபேக்டரி விஷயமா டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. ரெண்டு நாள்ல வந்துருவாருப்பா. நான் பேசுறது அப்பா தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஓ அதே கேக்குறேன். அளவுக்கு மீற சந்தோஷத்துல உங்க அப்பா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆமா பாட்டி ரெண்டு மேல எங்க ரெண்டு மூணு நாளா ராத்திரில கண்ணு முழிச்சாங்களா, தூங்கி தூங்கி விழுந்தாங்க. நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன், நாளைக்கு வந்து பாத்துருவாங்க. நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வரம்மா. வரும்போது உனக்கு என்னம்மா வேணும்? அப்பா அல்லா காணங்கு சீக்கிரமா சொல்லி அப்பா தந்தி கொடுக்குறீங்களா? கொடுக்குறப்பா கொடுக்குறேன். நான் இப்ப வந்துடுறேன். பாய் ராஜாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா டாக்டர் போயிருக்காரு, நீங்களும் போய் பாருங்க. சரி டாக்டர். ஆஷா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா டாக்டர். ஆஷா சௌக்கியமா இருக்காளா, நல்லா பேசுறாளான்னு கேட்டேன். அதான் சொல்றேனே, ஆஷா நல்லா இருக்கா, தெளிவா பேசுறா. ஏதோ முணுமுணுக்கறீங்க, உதட்ட அசைக்கிறீங்களே தவிர ஏன் பலமா பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குறது உங்க காதுல விழலையா? பாட்டில் எல்லாம் கீழே வந்து உடஞ்சிருக்கு. அந்த சத்தம் எனக்கே கேட்கல. ராஜா டாக்டர் டாக்டர் எனக்கு காது கேட்கல. உனக்கு காது கேட்கல? தலையில பலமா அடிபட்ட அதிர்ச்சி இல்ல, அவரு காது செவிடாயிருச்சு. ராஜா பேட்டா பாட்டி, அப்பா என்னாலே வந்துருவாங்கன்னு காணாங்கள் சொன்னாரே, ஏன் இன்னும் வரல? வந்துருவாமா. ராத்திரெல்லாம் கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. அப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காம்மா. ராணிமா அப்பா அதுதோ அம்மா பாடின பாட்டு நான் பாடுவேன், அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க அது கொஞ்சம் பாடு. அப்பா கிட்டதான் பாடி காட்டுவேன். பாரு வாழ்க்கை என்றும் எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். ஆஷாவுக்கு பேச முடியாம போனதுக்கு அப்புறம் உலகத்துல இறைச்சலும் சத்தமும் கோச்சலும் அதிகமாயிடுச்சுன்னு கோச்சுக்குவேன், காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்குவேன். ஆனா இப்போ அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. எந்த குழந்தையோட பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக இந்த பாடுபட்டேனோ, அவளுக்கு பேச்சு வந்ததும் கடைசியில எனக்கு அதை கேட்க முடியாம போயிடுச்சு. பாய் பாய் நான் செவிடாயிட்டேன். பாய் நான் செவிடாயிட்டேன். பாய் நான் செவிடு. ஆஷாமா இப்ப நீ நல்லா பேசுறல்ல, பேசுமா? எங்க அப்பாவுக்கு காது கேட்காத போது நான் யாருக்காக பேசுறது? என்ன பேசுறது? பாய் பாய் இவ என்ன சொல்றா? ஆஷாமா நீ எப்ப பேசுவ எப்ப பேசுவேன்னு நான் உன்ன கேட்டுட்டே இருப்பேன். ஆனா இப்போ நான் பேசுறத நீ எப்ப கேட்க போறன்னு என்ன பார்த்து நீ கேக்குற இல்ல? ஆஷாமா எனக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காகவும் உனக்காகவும் நீ பேசத்தான் ஆகணுமா. உனக்கு பேச்சு வந்த உடனே அம்மா பாடின அந்த பாட்டை நீ பாடணும்னு சொல்லியிருந்தனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? Ah
இப்போ இப்போ நீ எந்த வரைய பாடணுமா? நீ பாயும் நதியானாய் Mm-hmm.